Well done, my dear boy. என்னோட ஜூனியர்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. பப்ளிக் எல்லாத்துக்கும் போலீஸ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது தான் தெரியும். ஆனால் நீ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் ஒன்று இருக்குங்கிறத தெரிய வச்சுட்ட. ஐ ஹோப் யூ ஹவ் ஆல் தி ப்ரூஃப். அலோ மீ சார். இவர் பேர் மகாதேவன், வியாபாரிங்க சங்க தலைவர், தமிழ்நாடு டீ ஷாப் ஓனர்ஸ் அசோசியேஷன் தலைவர் கூட. இவர் கடையில் எடுத்த டீ சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இவங்க டீயில் அபி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்தது சார். இந்த ஓபியம் மிக்ஸ் பண்ண டீ எங்கேருந்து வருது? தினேஷ் மெனன், ப்ராமினன்ட் கேரளா டீ எஸ்டேட் ஓனர். பொதுவாக ஒரு தேயிலை செடி 10-12 வருஷம் வளர்ந்தால் தான் திடம், மனம், சுவை மூணுமே சரியாக இருக்கும். ஆனால் அதே தேயிலை செடி 2-3 வருஷத்துலேயே பயிராக்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இலையை பறிக்கிறதுனால திடம், மனம், சுவை எதுவுமே இருக்காது. எந்த பிரயோஜனமும் இல்லாத அந்த டீயில மக்கள் திரும்ப திரும்ப வாங்கி குடிக்கணுங்கிறதுக்காக இதில் அஃபீம் மிக்ஸ் பண்ணுறாங்க சார். இதை குடித்தா நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், முக்கியமாக குடல் புற்றுநோய். இவர் பேர் டேனியல் கிறிஸ்டபர், கிளீன் வாட்டர் கம்பெனி ஓனர். ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடித்தா உடம்புல இருக்கிற 40,000 வியாதியும் குணமாகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கம்பெனி விற்கிற பியூர் ட்ரிங்கிங் வாட்டரை குடித்தா 40 லட்சம் புது வியாதியே வரும். வாட்டர் பாட்டில் வெளியில் இருக்கிற எல்லா கடையிலையும் பார்க்க வாய்ப்பு இல்லை, குறிப்பாக பப்ளிக் வேகமாக ட்ராவல் பண்ணுற இடங்களில் பார்த்தோம். இந்த மாதிரி பாட்டில்ஸோட பேக்கேஜிங்கில் அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபேக். இவர் பேர் விக்ரம் ஜெயராஜ், ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் ரெண்டுத்திலும் இன்ஃப்ளூயன்ஷியல் பிஸ்னஸ் மேன், சுகாதாரத்துறை அமைச்சரோட ஒரே தம்பி. மினிஸ்டரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆள் போடாத ஆட்டமே கிடையாது. ஆனால் இவரோட ஃபேவரட் பிஸ்னஸ் குக்கிங் ஆயில். ஆயில் அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவங்க விற்கிற ஆயிலை சாப்பிட்டா சாப்பிட்றவங்க ஆயுளே குறைஞ்சிடும் நாங்கள் தெரிஞ்சுக்கோம். காரணம், இவங்க விற்கிறது ரிஃபைண்ட் ஆயிலே கிடையாது, ரீசைக்கிள்டு ஆயில். இந்த தரமே இல்லாத ஆயிலில் நீங்கள் 50 முறை சமைச்சாலும் அது நிறமே மாறாது, பார்க்குறதுக்கு புது எண்ணெய் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்காகவே அதில் தார் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயில் 1 டைம் யூஸ் பண்ணால் பிரச்சனையே இல்லை, ஆனால் அது 5-ஸ்டார் ஹோட்டலில் மட்டும்தான் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆயில் எங்கே போகுதுன்னு நாங்கள் ட்ராக் பண்ணோம். கடைசியா இந்த ஆயில் டீ கடைக்கு குக்கிங் ஆயில தவிர இவருக்கு இன்னொரு மேஜர் பிசினஸ் கோழி பண்ணை. கிட்டத்தட்ட 50 ஏக்கர்ல இருக்கு. பொதுவா ஒரு கோழி வளர 3-4 மாசம் தேவை, அப்படி வளர்ந்தாதான் ஆரோக்கியம். ஆனா இவர் பண்ணல வளர்ற கோழிக்கு காலிஸ்ட்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால அது 48 நாள்லேயே 3 கிலோ வரைக்கும் வளருது. இப்படி அப்நார்மலா வளர்த்த கோழினால நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகுது. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா 7-10 வயசுக்குள்ளேயே கண்டிப்பாக வயசுக்கு வந்துடுவாங்க. அந்த உணர்வு நான் என்னன்னே புரியாத ஒரு வயசில் மாதவிடாய் ஆகி ஆகி கடைசியில் கர்ப்பப்பையில் கேன்சர். இவங்க அடுத்த பிஸ்னஸ், அத்தியாவசிய பொருளான பால். இவங்க பாலில் பண்ண கலப்படத்துக்கான எவிடன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்குது சார். அதை பேசிஸாக வச்சு தான் நேற்று அவங்க மெயின் ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கு சீல் வச்சேன். இதை தவிர அழுகாத ஹைப்ரிட் வாழைப்பழம், பாலிஷ் செய்யப்பட்ட ஆப்பிள்ஸ், வேக்ஸ் கோட்டட் பேப்பர் கப்ஸ், பிளாஸ்டிக் கவரில் வேக வச்ச இட்லி, மட்டன் போய் சொல்லி விற்கப்படுற நாய்கறின்னு நிறைய இருக்கு சார். உணவு தான் மருத்துவம், மருத்துவம் தான் உணவுன்னு சித்தரும் மருத்துவரும் சொன்னது போய் இன்னைக்கு தப்பான உணவு சாப்பிட்டு மருந்து கடைக்கு போய் நிற்கிற சூழ்நிலை உருவாயிடுச்சு. இந்த கலப்படத்தெல்லாம் ஒழிப்பேன். கேன்சர், கேன்சர், கேன்சர். இன்னைக்கு கேன்சருங்கிறது வியாதி இல்லை, வியாபாரம். அதுக்கு தான் வச்சேன் சீல். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறீங்க, உன்ன மாதிரி ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸரை நான் பார்த்ததே இல்லை. இவங்க ஒருத்தனையும் சும்மா விடக்கூடாது. சீல் வச்சது வச்சபடியே இருக்கட்டும். தப்பு செஞ்சவங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி லீகலாக என்ன செய்யணும் அதெல்லாம் நான் செய்கிறேன். எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட கொடு. ஏன் சார், சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் கொடுக்கறதுக்காக
ஒரு பொருள் சரியா தவறான மூந்து பார்த்து சொல்றவங்க. நீங்க என் மூத்த ஆபீசர், முகத்தை பார்த்து சொல்லுங்க. என்னடா இவ்வளோ கம்பெனிக்கும் கடைக்கும் சீல் வச்சு இந்த ஆள்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரலையே, தப்பு பண்ணவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன எதிர்ப்பு கூட வரலையேன்னு நினைச்சேன். அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இதுக்கு உடந்தேன். மொத்தமா சுத்த விட்டுட்டு கடைசியில் எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு போலான்னு பாக்குறீங்களா? இந்த எவிடன்ஸ் எல்லாம் பார்த்தாவது நீங்க திருந்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்பவும் நான் திருந்த மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐம் சாரி டு சே திஸ் சார், உன்னையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. முடிஞ்சா உன்னை காப்பாத்தி கூட நொன்ன. நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்கல்ல. படிச்சவன் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், நான் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? சம்ம உயிரை வாங்கி எல்லாரும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. என் கம்பெனின்னு தெரிஞ்சாலே ஆஃபீஸர்ஸ்க்கு தான் பயம் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு குடும்பம் இருந்துச்சு. உனக்கு அது இல்லை, அதான் பயம் இல்லை. ஆனா உயிர் இருக்கே, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. திரும்பவும் சொல்றேன், செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. இல்லைன்னா உங்க அடுத்த தலைமுறையும் நாளைக்கு நீங்க தயாரிக்கிற இதே விஷத்தை தான் சாப்பிடுவோம். எங்க தலைமுறை நிச்சயம் சாப்பிடாது, ஆனா சாப்பிட வைக்கும். இன்னைக்கு கமிஷனர், நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஸ்டேட் சென்ட்ரல் மினிஸ்டர் எல்லாம் எங்க பின்னாடி இருக்காங்க. ஏய், இந்த மாதிரி கேஸ்ல நாங்க தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கோம். கேஸ தூக்கி உடச்சிடலாம். அப்படி நீ உடச்சாலும் உன் பொருள் தப்பு. நான் வாட்ஸ்அப்ல அனுப்பின வீடியோ இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு. மக்களுக்கு உன் பொருள் மேல இருந்த நம்பிக்கை நான் உடைச்சிட்டேன். இந்த மாதிரி வீடியோ இதுக்கு முன்னாடி நிறைய வந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க தவிர ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதையும் தாண்டி நீ இது தப்பு அது தப்புன்னு என் கம்பெனிக்கு சீல் வச்சு மூடினா கூட அதே பில்டிங்கில் வேற பேரில் கம்பெனி ஆரம்பிப்பேன். லோகோவை மாற்றுவேன், பேக்கெட்டை மாற்றுவேன், உள்ளே இருக்கிற கலரை மாற்றுவேன், வேற விளம்பரம் கொடுத்து திரும்பவும் மக்களை வாங்க வைப்பேன். நீ கலப்படும்னு சொன்ன அதே பொருள் தான் உள்ளே இருக்கும். அதுவும் இல்லைன்னா ஆர்கானிக்னு பெருசாக போர்டு போட்டு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சு மக்களை போட்டி போட்டு வாங்க. இப்போ அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இங்க தனி மனுஷனுக்கு ஆசைன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நடக்கும். இது தப்பு டேனியல், நீ பணம் பண்றதுக்காக சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வைக்கிறவன். முதல்ல தப்ப தப்புன்னு ஒத்துக்கோ. எதை தப்புன்ற? வயல்ல எலிய பிடிச்சி சுட்டு தின்னவங்கடா நாம. இன்னைக்கு சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் பர்கர்னு விதவிதமா சாப்பிடுறாங்க. தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டுமே இட்லி தோசை பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு தினமும் பார்க்குறாங்க. தூங்கி எந்திரிச்சா கஞ்சி தண்ணி வர காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த எனர்ஜி பவுடர் இந்த எனர்ஜி பவுடர்னு கலர் கலராக கலக்கி குடிக்கிறதே எம் பால் தான். இதுதான் வளர்ச்சி. அன்னைக்கு பால்ன்றது பணக்கார வீட்டில் மட்டும்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு வீடே இல்லாதவங்க கூட 10 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி எல்லாரும் சாப்பிடணும்னா கலப்படம் பண்ணாதான் முடியும். இந்தியாவில் மொத்தம் 132 கோடி ஜனங்க இருக்காங்க. எல்லாருக்கும் சுத்தமான பொருள் கொடுக்க முடியுமா? அன்னைக்கு பட்னியா இருந்தவன் இன்னைக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கான். தரமான பொருள் சாப்பிட்டு 80 வயசு வரைக்கும் வாழ்றத விட அவன் ஆசைப்பட்ட பொருளை சாப்பிட்டு 40 வயசுல சந்தோஷமா சாவட்டான். உனக்கு என்னடா? இதெல்லாம் மொத்தமா நிறுத்துவேன். மக்கள் கிட்ட கலப்படத்தை பத்தின அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்தேன். இன்னைக்கு உன்னை விட்டா பின்னாடி 100 பேர் வருவான், நாளைக்கு 1000 மாறும். அதனால நீ சாகணும். இப்ப கூட வெளியில வெத்தலை பாக்க வைக்கிறவன்ல இருந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிற வரைக்கும் வெயிட்டிங். எப்பவும் உயிர் போகும்னு கேட்டல. நீ எங்க கையாலதான் சாகணும். அவன்கிட்ட என்னடா பேச்சு? அடிச்சு கொள்ளுங்கடா.